இரட்டை இலை சின்னம் பெறதுக்காக லஞ்சம் கொடுத்த வழக்கில் சசிகலாவின் உறவினரும் அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளருமான டிடிவி தினகரன் நள்ளிரவுல டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தினகரனோடு அவருடைய சகா மல்லிகார்ஜுனாவையும் கைது செஞ்சிருக்காங்க டெல்லி போலீசார். நேத்து 4வது நாளா டெல்லி குற்றப்பிரிவு போலீசாருடைய விசாரணையில இருந்தாரு டிடிவி தினகரன். இதே வழக்குல கைது செய்யப்பட்டிருக்க சுகேஷ், ஏப்ரல் 16ஆம் தேதி சுகேஷ் கைது செய்யறதுக்கு 20 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரோடு தினகரன் பேசியதற்கான எல்லா ஆதாரங்களும் போலீசார்கிட்ட சிக்கிருக்கு அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. அதிமுக இரண்டு அணிகளா பிரிஞ்சிட்டு பிறகு இரட்டை இலை சின்னமே தேர்தல் ஆணையத்தால முடக்கப்பட்டிருக்கு. அதை நான் மீட்டு தரேன் அப்படின்னு சொன்ன சுகேஷ் கிட்ட தினகரன் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல முன்பணம் கொடுத்திருக்காரு. ஓபிஎஸ் அணியோடு இணைவதற்கு முன்னோட்டமாக தினகரன் உள்ளிட்டோரை கட்சியை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு அதிமுக அமைச்சர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசின தினகரன், என்னால கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக் கூடாது அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இப்படி கைது செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் தினகரன். இதனால பிரிஞ்சு போன ரெண்டு அணியினுடைய இணைப்பும் வேகமா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். இந்த நிலையில இது தொடர்பா தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க. இந்த சம்பவத்துல பாஜகவுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். நேர்மையான பாஜக மத்திய அரசா இருக்கிறதுனாலதான் இது போன்ற குற்றங்கள் வெளிவருது. குற்றம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்படுவாங்க. சட்டம் தன்னுடைய கடமையை செஞ்சிருக்கு. சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இது குறித்து தவறா கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. எது எப்படியோ நேர்மையானவங்களுக்கு மட்டுமே இரட்டை இலை சின்னம் கிடைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.